ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான கவுண்டர் ப்ரொபோசல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருந்த லேண்ட் மட்டும் அந்த கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய கவுண்டர் ப்ரொபோசல் வந்திருக்கு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டர் ப்ரொபோசல் வருது தான், போங்க நீங்கள் மட்டும் வீடியோ தான் மேக் பண்ணுறீங்க, ஆனால் எதுவும் வித்த மாதிரி தெரியல, பணம் கொடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக எல்லா நியூஸும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும், ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி தரப்புலேருந்தும் சிபி தரப்புலேருந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் நிலத்தை வாங்குறவங்க. அது மட்டும் இல்லாமல் 500 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கணும், எவ்வளோ நிபந்தனை இருக்கு. ஏன்னா கஸ்டமர் எல்லாருக்குமே பணம் போய் சேர்ற அளவு அவங்க வந்து கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, அந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வர நிறுவனங்கள்ட்ட மட்டும்தான் லேண்டை வந்து அவங்க விற்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்தது உடனே வித்துருச்சு. இப்போ பார்க்க போகிற கவுண்டர் ப்ரொபோசல் கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ரொபோசல். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சிபியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்களா அந்த வெப்சைட் தான் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ஃபார்ம் இருக்கும், பிஎஸ்எல் மேட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து உங்ககிட்ட வந்து அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கு, நேம் பிரச்சனை இருக்குது, அமௌண்ட் வரல, எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து அவங்க மெயிலில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட்டை பண்ணலை அப்படின்னா கீழே கமெண்ட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை சூஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டீங்கன்னா பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறது லேட்டாக இருந்தாலும் அவங்க எப்போ வந்து ப்ரப்போசல் வந்து கொடுத்தாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 315 பேஜ். இதை நான் சுற்றி பார்க்கும் போதே லேசாக தலை சுற்றிடுச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஐ திங்க் 17 MB நினைக்கிறேன் அந்த வீடியோ, அந்த ஃபைல் ஃபுல்லாக 315. இதை ஷார்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனியில் வந்து 7 டைரக்டர்ஸ் இருக்காங்க, அது 7 பேர் சேர்ந்த கம்பெனி. கம்பெனி நேஸ் பார்த்தீங்கன்னா RIZ ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனின்னு வச்சிங்க. ஸோ அது பேரை படிக்க முடியல, அந்த அளவு டஃப்பாக இருக்குது. ஓகே, ஸ்கால் கொடுத்து கீழே வந்தோன்னா இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் மெயினான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்ககிட்ட கொடுத்துறேன். அவங்க வந்து இந்த 315 PDF ஃபைல் இருக்கு, இவ்வளோத்துலேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ், யார் யாரெல்லாம் அதில் இருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படிலாம் அவங்க கவுண்டர் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணுறாங்க, அது பாருங்க டோட்டல் வேல்யூ எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த லேண்ட் அவங்க கேட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியில் இந்த இருக்கிற டைரக்டர்ஸ் அதை ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு 8 பேர், அவங்களோட லிஸ்ட் இதே இருக்கு பாருங்க. ஸோ இந்த 8 பேரோட லிஸ்ட்டு, அவங்க கேட்டிருக்க அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சிபினா ஆக்சுவலி அது கவர்மெண்ட் கிட்ட நான் வந்து லேண்ட் வாங்க போகிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கணும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் கொடுத்து கீழே போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லேண்டோட டீட்டெயில், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்க லேண்டும் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் இதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணலாம், சிபியோட கண்டிஷன் என்னவா இருக்கும், அதுக்கு வந்து இவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. மேபி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிஎஸ்எல் பிரச்சனை ஷார்ட்டாக முடிஞ்சிருவோம். இது வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் கரெக்டான பர்சனை வந்து இவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதுக்கப்புறமும் நிலத்தை வந்து கையில் இருக்கிற வரைக்கும் அது ஓகேங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து லேட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கிட்ட போய் சிபி ஒன்ஸ் கேஸ் போட்டுட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போயிடக்கூடாது இல்லையா. அதனால இவங்க ஸ்டார்டிங் வந்து எத்தனை ப்ரப்போசல் வந்தாலுமே, ஏன்னா பிஎஸ்எல் லேண்ட் வாங்குறவங்க யாருக்குமே 1 ரூபா கூட நஷ்டம் இருக்காது, எல்லாருக்குமே லாபம் தான். ஏன்னா வந்து கவர்மெண்ட்டோட ரேட் வேற, இவங்க விற்க போற ரேட் வேற, அது தெரிஞ்சுதான் நிறைய ப்ரப்போசல் வருது. ஆனால் சிபியோட கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வரலையா என்னன்னு தெரியல, நிறைய ப்ரப்போசல் ரிஜெக்ட் ஆயிடுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா செக்குமே பாருங்க, செக் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கேன்சல் செக் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ பிஎஸ்எல்க்கு அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி செக் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே இவங்க வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க 315 பேஜுக்கு. அந்த பேஜை பற்றின டீட்டெயிலும் மக்களுக்கு தெரியணும்னு அப்பப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை பாருங்க ஆதார் கார்டு, நான் சொன்ன மாதிரி அந்த 8 பேர் இருக்காங்களா அவங்களோட ஆதார் கார்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், மேபி இது வந்து அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கம்பெனி என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல லேண்ட் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா தெரிய வரும், பார்க்கும். இதை பற்றி எக்ஸ்ட்ரா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையுமே வந்து வெப்சைட்டில் போடுவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற எல்லா அமௌண்ட்டுமே ஷார்ட் பீரியடில் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.